கானூர் கிருஷ்ணமூர்த்தி விவசாயி. நாங்கள் பருத்தி ஒரு 4 ஏக்கர் போட்டிருக்கேன். முதல்ல வெயிலில் கடுமையாக பாதிப்பு, இரண்டாவது வந்து மழையில் பாதிப்பு, மூணாவது ஆள் பற்றாக்குறை, உரம் இப்படியெல்லாம் கடுமையாக செலவு பண்ணி ஏதோ ஓரளவு கொண்டு வரும்போது நேற்று 6 மணிக்கு வந்தேன், இங்கே கேட்டு திறக்கலை. 6 மணிக்கு திறந்து விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 வண்டி பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. விரைவாக இதை உள்ளே வண்டியை விட்டு கிடுகிடுன்னு எங்களை உள்ளே இறக்கி விட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். 6 மணிலேருந்து விவசாயி காலையில் 6 மணி வரலாம் இதை விளைய வைக்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இந்தமாரி கஷ்டம் இல்லை, விவசாயி மட்டும்தான் இந்த கஷ்டப்படுறாங்க. அதனால் கிடுகிடுன்னு திறக்கணும். இந்த மாவட்டத்துக்கு இன்னும் ஒரு கமிட்டி வரணும். விலை கம்மி, 100 ரூபானாலும் மத்திய அரசு மாநில அரசு கொடுத்தா நாங்கள் செலவு பண்ண தொகையை மட்டும்னாலும் எடுக்கலாம். இது வந்து ரொம்ப லாஸாக இருக்குது. இதேமாரி இருந்தால் வருங்காலங்களில் நாங்கள் எப்படிங்க இந்த விவசாயத்தை பண்ணுறது, இந்த பருத்தியை எடுக்கிறது? விவசாய கூலிக்கு 10 ரூபா கேட்குறாங்க, செலவு டீ செலவு இதெல்லாம் செலவு பண்ணி பிரைவேட்டில் 40 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, இங்கே 50 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இதேமாரியெல்லாம் எடுத்தால் எங்களுக்கு வந்து இந்த இப்போ உள்ள செலவே கட்டுப்படி ஆகாது. இதுக்கு ஆரம்பத்துலேருந்து செலவு பண்ணதை நாங்கள் என்னங்க செய்கிறது? இதை பார்த்து அரசு, மத்திய மாநில அரசு விவசாயிகளை பார்த்து தூங்காமல் விழிச்சு இருந்து இதெல்லாம் செஞ்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். கலைவாணன் எனக்கு பேர். முஸ்லீம் பஞ்சாயத்துலேருந்து பருத்தி கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய விளைநிலத்திலேருந்து விளைய வச்ச பொருளை அனைத்து உணவு கொள்முதல் பண்ணுறோம். எங்களுக்கு தகுந்த ஆதார கூலி கொடுக்கணும், ஆதாரமான விலை கிடைக்கணும், அதை நம்பி தான் வந்திருக்கோம். அதனுடைய இடைப்பாடுகளோட செலவெல்லாம் கிட்டத்தட்ட இங்கே விவசாயி சொன்னார். அதனுடைய தாட்டில் தான் நாங்கள் பேசுகிறோம். கொஞ்சம் எங்களுக்கு விலையை சேர்த்து கொடுக்குமாறும், எங்களுக்கு கொள்முதல் விலைக்கு சார்ந்தாப்புல சேர்த்து வாங்கி தரணும். அதுதான் மத்திய கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட்டுக்கு கேட்குறோம். ரெண்டாவது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வாரத்தில் 2 நாள் எங்களுக்கு கமிட்டி ஓப்பன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ரொம்ப குறைந்த விலையான விஷயத்தை பார்த்தோம்னா 5000 ரூபாய்ங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு 8000-9000 போனால் தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஒரு கிலோவுக்கு வந்து 15 ரூபா 16 ரூபா செலவு பண்ணி தான் எடுத்துகிட்டு வரோம் உள்ளே. அது அந்நில செலவு கிட்டட்ட ஒரு ஏக்கருக்கு 35000 ரூபா கிட்டட்ட செலவாயிருக்கு. 35000 ரூபா ஒரு ஏக்கருக்கு செலவாயிருக்கு. இதெல்லாம் நீங்கள் தவிர்த்தபடி எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப இயற்கையுடைய சீற்றம் ரொம்ப தவிர்க்க முடியாமல் நடந்து போச்சு.
அதை கொஞ்சம் பார்த்து மத்திய மாநில கவர்மெண்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். விவசாயிகளை கவுந்து பண்ணுங்கள், இதுதான் எங்களுடைய கோரிக்கை. விவசாயிகள் எல்லாருக்கும் கவுந்து பண்ணி கொடுங்க, அப்போ தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். மாற்றுப்பயிர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஒன்றும் ஆதாரம் கிடையாது. மாற்றுப்பயிர் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் செலவு பண்ணிவிட்டு கடன் ஒன்று வாங்கி செலவு பண்ணிவிட்டு நிற்கிறோம், ஒன்றும் இது இல்லாமல் நிற்கிது. அதனால் கொஞ்சம் நீங்கள் அதை தவிர்த்தாப்பில் செஞ்சு கொடுங்க. இது வந்து நீங்கள் உங்களுடைய இறக்க கூலி தான், அது எங்களுக்கு இறக்கப்பட்டு செய்கிறது இந்த இருக்கிற நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு.